தமிழ்நாட்டில் நடைபெறும் அஇஅதிமுக ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் மிரட்டலுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறது. இதற்கு அண்மையில் ஒரு உதாரணத்தை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் பல தலைமுறைகளாக குடியிருந்தும் விவசாயம் செய்தும் வியாபாரம் செய்தும் வாழ்ந்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக கணக்கெடுப்பு நடத்திட தமிழ்நாடு அரசு உத்தரவு வெளியிட்டு இருந்தது. இதற்கான அறிவிப்பையும் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தார். இதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. ஆளுநர் வழியாக தமிழக அரசுக்கு மிரட்டல் தரப்பட்டது. இப்போது தமிழக அமைச்சரவை கூடி லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிமனை பட்டா வழங்குகின்ற உத்தரவை திரும்ப பெறப்போவதாக அறிவித்துவிட்டது. கோயில் நிலங்களில் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தங்களுடைய வாழ்வுரிமைக்கும் பயன்படுத்தி வருகின்ற மக்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தான். அவர்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கி மீண்டும் கோயில்களுக்கே ஒப்படைப்பது என்பது உண்மையிலேயே இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையா ஆதரவான நடவடிக்கையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்மை காலமாக இந்து அறநிலையத்துறை என்ற துறையை ஒழித்துவிட்டு கோயில்களை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு குரல் வலிமையாக ஒழித்து வருகிறது. முதன் முதலாக பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியில்தான் 1817 இரண்டு சட்டங்கள் போடப்பட்டு அதுவரை குறுநில மன்னர்கள் அரசர்கள் பராமரிப்பில் இருந்த கோயில்கள் கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. பிறகு எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு மீண்டும் தனியாரிடமே கோயில் நிலங்கள் கோயில்கள் ஒப்படைக்கப்பட்டன. 1845 1872 வரை உள்ளூர் பிரமுகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் நிர்வாகத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் உளறுபடிகள் நடந்தன. இவை அனைத்தும் அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு புகார்களாக வந்தன. இந்த புகார்களை தந்தவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் உயர்சாதிக்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பிறகுதான் 1927 நீதிக்கட்சி ஆட்சியில் முதல்வராக இருந்த பனகல் அரசர் முயற்சியில் டி சதாசிவம் ஐயர் அவர்களுடைய பரிந்துரைகளை ஏற்று முதன் முதலாக இந்து தர்ம பரிபாலன சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி தர்மகர்த்தாக்கள் அடங்கிய வாரியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த பனகல் அரசரும் சதாசிவ ஐயரும் இந்து மத நம்பிக்கையில் ஊறி போனவர்கள். அதற்கு பிறகு 1951 அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இவர் வைதிகத்தில் ஆழமாக ஊறி போனவர், இந்து சமயத்தில் ஆழமான நம்பிக்கை உடையவர். அவர்தான் இந்து அறநிலையத்துறைக்கான சட்டத்தை கொண்டு வந்து கோயிலுடைய சொத்துக்கள் எப்படி பல பெரிய புள்ளிகளால் அபகரிக்கப்படுகின்றன கொள்ளையடிக்கப்படுகின்றன என்பதை பற்றி ஒரு நீண்ட பட்டியலை சட்டமன்றத்திலே அறிவித்தார். கோயில் தனியாரிடம் போகும் என்று சொன்னால் அது எப்படி கொள்ளைக்கூடமாக மாறிப்போகும் என்பதற்கு தில்லை கோயில் ஒன்றே இப்போது சாட்சியாக இருக்கிறது. எனவே உழைக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கான நிலங்களை கோயில்களில் காலங்காலமாக பாரம்பரிய உரிமையோடு பயன்படுத்தி வந்த வியாபார நிறுவனங்களை சொந்தமாக்குவது என்பது மக்கள் சார்ந்த ஒரு நடவடிக்கையே தவிர அதை போய் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தடுப்பது என்பது மக்கள் விரோத நடவடிக்கை மட்டுமல்ல, இவர்கள் பார்வையில் இந்து வெகு மக்களின் விரோத நடவடிக்கையும் கூட. தமிழக அரசு இந்த மிரட்டலுக்கு பணிந்து போய் கொண்டிருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு இழைக்கின்ற மிகப்பெரும் துரோகம்.